ஒன்னு மாசத்தொடக்கம். ஸோ எல்லாரும் பிளான் பண்ணி நல்லா டேயை கொண்டுட்டு போங்க. ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து இந்த ஆகஸ்ட் 1 என்ன சமையல் அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. இங்க வந்து மீன் குழம்பு, மீன் குழம்பு அடுப்புல வச்சாச்சு. நிறைய மீன்லாம் ஒன்றும் போடல, ஃப்ரைக்காக ஒரு 3 மீன் வச்சிருந்தேன். பட் வேண்டாம் வேண்டாம், குழம்பு தான் வேணும்னு ஒரு ஆள் ரொம்ப இது. ஸோ அதனால குழம்பு வச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்து கீரை பண்ண போறோம். கீரை இருக்கு இருக்கு. நான் சமைச்சிட்டு இருக்கேன்னா எனக்கு துணைக்கு ஒரு ஆள் பக்கத்துலயே இருக்காப்ல, எனக்கு பாடி கார்டு ஹேடன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டு இருக்கீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? பப்பாளி புளிக்குதா? நல்ல இனிப்பான பப்பாளி நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எப்பவாதான் பப்பாளியும் வருது, அது அந்த அளவுக்கு இனிப்பா இருக்கும்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம சாப்பிடணும். நோ ஹேடன் வீட் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு பழகணும், நல்லது உடம்புக்கு. பப்பாளியில் நல்ல அந்த வயிற்றுல இருக்க பூச்சி, அப்புறம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா நல்லதுன்னு. இப்போ ஹேடனுக்கு வந்து இன்னும் வெறும் வயிறாக தான் இருக்காரு, லேட்டாக தான் எந்திரிச்சார். 11 மணி ஆகுது, 11 ஆகுது. இங்கே கிளாக் வச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் அவர் எந்திரிச்சதே லேட்டு. ஸோ காலையில் ஃபஸ்ட்டே பப்பாளி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு மேலே தான் ஒரு பேன் கேக் சாப்பிடுவீங்க, அப்படி தானே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு? அப்படியே ஒரு ரொட்டீனே இல்லாமல் லீவில் இருக்கிறதுலாம் நல்லா ஒரு ரொட்டீனே இல்லாமல் போயிட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே பப்பாளி எப்படியோ ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட்டு. ஊர்லலாம் இருந்தால் நல்லா சாப்பிட்லாம். எங்கள் வீட்லேயே மரம் வச்சு எங்கள் மாமி எங்கேயாவது இருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் இங்கே வந்து ஒரு பழம் 250 ரூபா நினைக்கிறேன். நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம், இன்றைக்கி கட் பண்ணியாச்சு. கீரையும் அப்படி தான், நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா ஃப்ரெஷ் கீரை. ஸோ இன்றைக்கே அதை இப்போ பொரியெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து குக்கிங்கை ஓரம் கட்டிட்டு ஹேடனுக்கு வந்து நான் கோதுமை தோசை சுட்டுட்ருக்கேன். இது வந்து இனிப்புலாம் போட்டு முட்டைலாம் போட்டு பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுதான் அவரோட ஃபேவரெட்டு, இது கொடுத்தாலே அவனுக்கு போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். நல்லா இப்படி ஒல்லிசாக இருக்கும். ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கனால நெய் எண்ணெய் எதுவுமே விட மாட்டேன். அவ்வளோதான், சுட்டாச்சு. ஒன்று இங்கே வந்து அந்த தேங்காய் எண்ணெய் தேவைப்படுது கூட்டுக்கெலாம் ஊற்றுறதுக்கு, அதான் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும்னு வச்சுருக்கேன். கீரை கூட்டு வச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கூட்டு இந்த ஒரு பீட்ரூட் மட்டும் வைப்போம். பீட்ரூட்லாம் ரொம்ப சாப்பிடவும் மாட்டோம், ஏன்னா நைட்டு வந்து நாங்கள் டின்னர் மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ சோறுக்கு தான் நல்லாயிருக்கும் பீட்ரூட்டு, அதனால் ஒரு பீட்ரூட் மட்டும் வச்சுருக்கேன். இதான் எங்களோட ரொட்டீன், இப்படி தான் போகும். இப்போ மத்தியானம் சாப்பாடு சமைக்கும் போது தான் காலையிலேயே சாப்பிடுவார், லேட்டாக இருந்திக்கிறனால மத்தியானம் தூங்கலாம் மாட்டேங்கிறானா, அதனால் நல்லா கொஞ்சம் தூங்கட்டும். ஸ்கூல்லாம் இப்போ திறந்த பின்பு இப்படிலாம் தூங்க முடியாது, காலையிலேயே எந்திக்கணும், 5:30 எந்திக்கணும். ஸோ கரெக்டாக என்ன இருக்கும், 1 மந்த் தானே இருக்குது, அதனால தான். இன்றைக்கி மாவுலாம் காலி ஆயிட்டு, இன்றைக்கி மாவுலாம் நான் அரைக்கணும். இனிமே தான் இன்றைக்கி தான் அரைக்கிது, கூரெல்லாம் போடணும். அதனால தான் இன்றைக்கி இந்த கோதுமை தோசை. ஸோ எனக்கு கிச்சனில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஆனால் அவன் பிரேக்ஃபாஸ்ட் டைமும் ஆயிருமா. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா டிவி போட்டுட்டு அவனே உட்காந்துருவான். இந்த பாருங்கள் என்ன பொசிஷனில் அழகாக உட்காந்துருவார். உட்காந்துட்டு அப்படியே டிவி ரிமோட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவரே எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிடுவார். பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எல்லாமே தனியாக சாப்பிட்ருவான். பட் அப்பப்போ வந்து நம்ம செக் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப டிவியில் மூழ்கிடுவான். ஏன்னா காலையிலேருந்து டிவியே பார்க்க மாட்டான், பிரேக்ஃபாஸ்ட் டைமில் தான் டிவி அவருக்கு ஆன் ஆகுமா, அதனால் அப்படி பார்த்துட்ருப்பான். ஸோ நான் போய் செக் பண்ணிக்கிடுவேன். இப்போ வந்து 1:00 ஆகுது. நான் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டேன் அந்த கேப்பில். இப்போ சோரியும் வடிச்சிட வேண்டியது தான். இன்றைக்கி இந்த அரிசி, பெரிய அரிசி, பிரியாணி அரிசி சொல்லுவாங்களா அந்த அரிசி, பொன்னி அரிசி வாங்கலை. பிரியாணி அரிசியும் அந்த பெரிய கேரளா மட்டை அரிசி மட்டும்தான் இப்போ இருக்குது, பொன்னி அரிசி வாங்கலை. அதனால் இந்த ரைஸே நம்ம பொங்கிட்டுருக்கோம். நம்மளோட சோறு, நம்மளோட கீரை, பீட்ரூட் கூட்டு, இங்கே வந்து மீன் குழம்பு தட்டோட ரெடி ஆகிட்டோம். இப்போ சாப்பிட வேண்டியதுதான். நான் என் ஹஸ்பண்ட் எல்லாம் ரெண்டு பேருமே லஞ்ச் சாப்பிட்டாச்சு. இந்த ஹேடன் சார் மட்டும்தான் சாப்பிடாம சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஹேடனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கணும். ஸோ காலையிலேயே ஓரளவு வேலையெல்லாம் முடிச்சாச்சா, என்ன நைட்டு டின்னர் தான் ஏதாவது சமைப்பேன்.
நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்னைக்கு கருப்பு குண்டக்கடல வந்து ஊற வச்சிருக்கேன், அதை தான் அவிக்கணும் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ். அதுதான் ஸோ என்னமே வந்து பெருசாக வேலை இருக்காது, சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் விளக்கியாச்சு, ஹேடனுக்கு மட்டும்தான் இருக்கணும். என்னமே நான் ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்கணும், ஹேடனும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஈவினிங்க்கு மேலதான் அவருமே குளிப்பாரு. வெயிலுக்கு நல்லா ஈவினிங் கொஞ்ச நேரம் தண்ணியிலலாம் விளையாண்டுட்டு அப்படி மெதுவாக குளிப்பாரு. அதனால என்னமோ மத்தியானத்துக்கு மேல ஃபுல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். என்னமே இப்ப நாங்க போய் ஹேடனை சாப்பிட வைக்க போறோம். ஹேடன் சாப்பிடலாமா? ஃபிஷ் எல்லாம் காமிச்சாதான் இந்த பையன் சாப்பிடவே செய்வான். ஃபிஷ் இருந்தாலும் இந்த சாப்பாடு இறங்கிரும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இது ஹேடன் பிளேட். ஹேடனுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு, சோறு சோறு எல்லாமே காலி ஆயிடுச்சு, கூட்டு எல்லாமே காலி ஆயிட்டு குழம்பு மட்டும் இருக்கும். இதே குழம்பு தான் நான் நாளைக்கு யூஸ் பண்ணுவேன். மீன் குழம்புலாம் வச்சா ரெண்டு நாள் எங்க வீட்டுல வச்சு சாப்பிடுவோம், அப்பதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கரெக்டா தான் போகுவேன், எனக்கு தெரியும் யார் யார் எவ்வளவு சாப்பிடுவோம் அப்படின்னு. அதை தாண்டி அதிகமும் சாப்பிட மாட்டோம், அப்புறம் கூட்டுலாம் வச்சு சாப்பிடுறோமா அதனால கரெக்டா இருக்கும். சோறு கம்மியா இறங்கும், கூட்டு கரெக்டா இருக்கும். ரெண்டு கூட்டுலாம் எல்லா நாளும் வைக்கிறது இல்லை, காய்கறி நேரத்தை வாங்கிட்டு வந்தேன் அதனால ரெண்டு கூட்டு பீட்ரூட்டும் கீரையும். பீட்ரூட்லாம் வாங்கிட்டு வந்தால் உடனே நம்ம வச்சுட்டோம்னா அப்படி அந்த சொத சொதன் ஆகாதுல, அதனால இப்படி தான் நம்மளோட ஒர்க்கு முடியும். என்னமே ஹேடனுக்கு வந்து கொஞ்ச நேரம் டிவி டைம் கொடுத்துருவேன். சாப்பிடும்போது டிவி போட்டு தான் கொடுப்பேன்னு நான் காலையிலே சொல்லியிருப்பேன், அப்போ தான் சாப்பிடும்போது பிரச்சனை இல்லாமல் இருப்பான். ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வந்து கண்டிப்பாக நான் தான் கொடுப்பேன். ரைஸ் வந்து அப்போ தான் கொஞ்சம் கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்றான், அவனே சாப்பிடுவான். அவனே சாப்பிட்றதுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. என்ன சாப்பிடுவானா, வெறும் மீன் குழம்பு வச்சு வெறும் சோறும் மீனும் மட்டும் கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவான். எந்த காய்கறியும் சாப்பிட மாட்டான். நான் கொடுத்தேன்னா எல்லா காய்கறியும் கொடுத்துருவேன், எல்லாமே. நான் பீட்ரூட்டு கீரை வச்சு கொடுத்தோமா, நாளைக்கு வேணால் பீன்ஸ் வைக்கலான்ட்டு இருக்கேன், பீன்ஸு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பீன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பூசணிக்காய் வாங்கிட்டு வருவேன், மஞ்சள் பூசணிக்காய் எப்படியும் வெளியே போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். மஞ்சள் பூசணிக்காயெலாம் கூட நான் கொடுத்துருவேன். ஆனால் என்னென்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு நான்வெஜ் வேணும், அது வந்து சிக்கன் வேணும், எக்கு வேணும்னு ஆசைப்பட மாட்டான், ஃபிஷ் வேணும்னு ஆசைப்படுவான். மத்தியானம் கண்டிப்பாக ஃபிஷ் இருக்கணும், நைட்டு கூட பரவாயில்ல, பட் சோறு கூட ஒரு மீன் காய்கறி கூட்டு அப்படியே டிட்டோ என்ன மாதிரி சாப்பிட்ற விஷயத்துல எனக்குமே மீன் குழம்பு ஏதாவது வெஜிடேரியன் வச்சாதான் உள்ள இறங்கும். நான்வெஜ்லனா எனக்கும் சாப்பாடு இறங்காது, அவருக்கும் இறங்காது. எங்களை மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என் ஹஸ்பண்ட்லாம் பருப்பு குழம்பு வச்சு கொடுத்தா அழகா, ஒரு கூட்டு வச்சு கொடுத்தா அழகா, ஒரு அப்பளம் பொறிச்சு கொடுத்தா அழகா சாப்பிடுவாங்க. எனக்கும் ஹேடனுக்கும் ஹேடன் பருப்பு குழம்புலாம் சாப்பிடுவான், பட் ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பருப்பு குழம்பு கொடுத்தா நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே தேச விரோதிகளாயிருவோம். பருப்பு குழம்புக்கு சிக்கன் கூட்டு, ஃபிஷ் ஃப்ரை அப்படி ஏதாவது தரணும். பெஸ்ட்டு காம்பினேஷன் எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் குழம்பு தான், ஃபிஷ் குழம்பு தான் எங்கள் வீட்டில், இல்லைன்னா ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரையுமே அவர் ரொம்ப சாப்பிட மாட்டார், ஃபிஷ் வெரைட்டியாக இருக்கணும், ஆனால் குழம்பு மாதிரி இருக்கணும். அதனால் நிறைய மீன் போட்டு நல்லா புளி போட்டு வச்சிட்டோன்னா டெய்லி மத்தியானம் ஒரு மூணு நாள் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டுனா அதுக்கப்புறம் வெளியே வரந்தால் அது சாப்பிட்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறது பரவாயில்ல, அப்படி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்னு. ஃபஸ்ட் ஆஃப் லிவிங் இன் குவைட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக நான் இப்போ ரெடி ஆக போறேன். அவனுக்கு ஒரு டைம் சொல்லியிருப்பேன், அந்த நம்ம டிஜிட்டல் கிளாக் உண்டு இல்லை அந்த மாதிரி உள்ளதில் அந்த வாட்சில் ஃபோனில் டைம் சொல்லிட்டு இந்த டைமுக்கு மேலே ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிட்டு அவனே வந்துடுவான், பிரச்சனை கிடையாது. ஸோ அவனுக்கு இப்போ டிவி டைம் தான். அவங்க டேடி வந்திருந்த போது அவங்க டேடி கூட தான் விளையாண்டுட்டு இருப்பான் டிவி ஆஃப் பண்ணிட்டு. ஸோ இப்போ அவனுக்கு கொஞ்சம் டிவி டைம், அவன் பாடிக்கு பார்க்கட்டும். நான் ரெடியெலாம் ஆகிட்டு வந்துட்டு வீடியோலாம் முடிச்சுட்டு அவங்கள பார்க்குறேன். பேக் டு விலாகுக்கு வந்துட்டிங்கன்னா, நான் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோ எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். இந்த டைமில் ஹேடன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே குளிக்க போகிறேன்னு சொல்லி பாத்ரூமில் பண்ணிகிட்டு இருக்கான். டப் இருக்குது, பாக் டப் இருக்குது, அதில் தண்ணி பூரா நிறைச்சி வச்சு கொஞ்ச நேரம் டாய்ஸ்லாம் வச்சு விளையாண்டுட்டு குளிப்பான். இந்த சம்மருக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருவேன். வீக்லி ஒரு 3 days அது இதே மாதிரி விளையாடுவான். இப்போது பாத் டப்பில் தான் தண்ணி நிறச்சிட்டு இருக்கான் இப்போ தான். ஸோ நான் வீடியோ எடுத்துட்டு அப்பப்போ போய் அவனையும் பார்த்துக்கிடுவேன். அதே மாதிரி பாத் டப்பில் அவனுக்கு தெரியும் எந்த ஹைட்டு வைக்கணும் அதெல்லாம் தெரியும், அதனால் ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப சேஃபான பாத் டப் தான். ஸோ நம்ம போய் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு வீடியோ தான் எடுக்க போகிறேன். ஹேடன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பாத் டப்பில் குளிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுதானே ஹேடன்? ஆமாம். வெயில் அடிக்கனால அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பான்.
ஹேடன் வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்படிதானே ஹேடன்? இதான் ஹேடனோட பெல்லி டான்ஸ், பெல்லி டான்ஸ், பெல்லி டான்ஸ், பெல்லி டான்ஸ் ஹேடன் ஆடிட்டு இருக்கா. நானும் வீடியோ வந்து இப்பதான் அவன் குளிச்சு பாதிலே குளிச்சுட்டு அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டனால வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு அம்மா வந்து குளிப்பாட்டிட்டு, அப்படிதானே? இப்ப வந்து வீடியோவை முடிச்சாச்சு, காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோவை நாங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம், அப்படிதானே ஹேடன்? காஸ்ட் ஆஃப் லிவிங்னா என்ன ஹேடன்? நினைப்பாங்க அது வேற. ஆப்டர்நூன் வரும்போது எங்க பூ வாங்கி கொடுத்தேன், பூ வைங்க அப்படின்னாச்சு. சோ அதனால நாங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகி தான் இருப்போம். படி இன்னைக்கு மேட்சிங்கா கம்மல் டிரெஸ் எல்லாம் போட்டோன்னு எங்க போறோம் எங்க போறோம்னு என் பையன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா வெயில் அடிக்குதே தாங்கோ. எங்க போலாம் சொல்லு, எங்க போலாம் நீ சொல்லு, எங்க போலாம்? பார்க்குக்கா? சூடு ஆ சுடும், பரவாயில்லையா? ஆ நான் பார்க்குக்கு போய் நீ விளையாடுவியா? பார்க்கு கூப்பிட்டு போகணுமா பாப்போம். ஏன்னா ரெடியா இருக்கனால எங்கேயாவது போகலான்னு பார்க்கு பக்கத்துல நம்ம எப்பவும் போவோம்ல, அந்த பார்க்கு கூப்பிட்டு போக சொல்றான். போன தடவை ஒரு தடவை பெய்ந்தபோது சூடா இல்லாம தான் இருந்ததோ. நைட்டு நான் டின்னரும் என்னமோ பண்ணணும், ஏன்னா மத்தியானம் பண்ண எல்லாத்தையும் கவுத்தி கழுவி கவுத்திட்டேன்னா என்னமோ நைட்டுக்கு நான் சமைக்க தான் செய்வேன். மூணு நேரம் சமைக்கணும், காலையில மத்தியானம் நைட்டுன்னு. சீடு நாங்களும் செடி வாங்கி பிளான்ட் வாங்கி வளர்த்துலான்னு பார்க்கோம். அது தொட்டிலாம் எடுத்துட்டு வர்றதுக்கு எங்களுக்கு கரெக்டா அமைய மாட்டேங்குது. சீக்கிரமா தொட்டி வாங்கி நம்ம செடி வளர்க்குறோம். ஓகே ஹேடன், சீடை பத்திரமா வச்சுக்கோ. ஓகே, செடி போட்டு வளர்க்குறோம். ஓகே பேபி. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கருப்பு கொண்டக்கடலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் இனிமேல் எடுத்து அந்தந்த பாக்ஸில் போடணும். கேஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால ரெண்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா போட்டுக்கலான்னு இப்போமே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாச்சு. கேஷ் வந்து மொத்தமாக வாங்கி வைக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைப்பேன். அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லாயிருக்கு. இவ்வளோதான் ஏர் டைட் போட்டாலும் அந்த ஒரு காக்கா கிலோ வாங்கி அப்பப்போ சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டு தான் கேஷு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் அன்பேக் பண்ண போகிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கானா தமிழ், அவளே பார்த்து எழுதிட்டு இருக்கான். சும்மா கேட்டா அம்மா நான் தமிழ் எழுதுறேன், எனக்கு அது அதை பார்த்துட்டு இருந்தான். அங்க சேரை போட்டு ஏறி நின்று பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு அங்க இருந்து எழுது கஷ்டமா இருக்கு. அம்மா நான் தமிழ் எழுத போறேன், தமிழ் எழுத போறேன்னா சரி எழுதிக்கிட்டோம் அப்படின்னு நானும் கொடுத்தேன். அவனுக்கு பேசிக்கா நான் தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் அவனே ஓனா பழகிருக்கான். இந்த லெட்டர்லாம் நான் இன்னும் போகவே இல்லை. நாங்க இன்னும் ஆ ஈல தான் இருக்கோம். இந்த மூணு சுழி, இந்த ரெட்டை கொம்பு, ஓ மை காட் ஹேடன். என்னமா அவனுக்கு அதை எல்லாம் தமிழ் வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும், அது என்னென்ன லெட்டர்னு. என்னமோ கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இவனை இன்னும் படிக்க வைக்கல. எனக்கு இன்னும் ஹோம்ஒர்க் பெண்டிங் இருக்கு, அதை இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அந்த பெண்டிங்கையும் முடிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க வைக்கணும். அதனால் இன்றைக்கி ஒரு ரெண்டு பேஜ் எழுதணும், அப்புறம் நைட்டு பாஸ்தா பண்ணோம். அதோட இன்றைக்கான ரொட்டீன் முடியுது. ஸோ நீங்கள் எங்களோட ரொட்டீன் வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி ரொட்டீன்லாம் இருக்குது, உங்களோட ரொட்டீன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் எந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவீங்களா, இல்லை சடனாக பிளான் பண்ணி எல்லாம் இறங்குவீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ உங்கள் எல்லாரையுமே ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் ஸ்னேஹா அண்ட் ஹேடன். எங்க ரொம்ப பிஸியா எழுதிட்டு இருக்காப்ல, ரொம்ப பிஸி. சோ ஓகே, பை பை.